பூமியில் மனுஷங்க வாழ்கிறதுக்கு காற்றும் தண்ணியும் எந்தளவுக்கு அவசியமோ அந்தளவுக்கு இன்டர்நெட்டும் அவசியங்கிற நிலைமை வந்துருச்சு. பட் குவாலிட்டியான காற்றும் தண்ணியும் பூமியில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான இன்டர்நெட் கனெக்ஷன் பூமியில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை. நான் இங்கே குவாலிட்டியான இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்கிறது ஒரு லோ காஸ்ட் அண்ட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட். ஏன் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹை ஸ்பீட் லோ காஸ்ட் இன்டர்நெட் கிடைக்க மாட்டது அப்படின்னு சொன்னால், நம்பர் ஒன், பாப்புலேஷன், மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல எல்லோரும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் ஸ்பீடும் கம்மியாகுது. ரெண்டாவது ரீசன், ஆக்சஸ் பண்ண முடியாத ரிமோட் ஏரியாஸ்க்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுல நிறையவே கஷ்டங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நார்த் ஈஸ்ட் இந்தியா மற்றும் நிறைய மலை பிரதேசங்களில் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக எலான் மஸ்க் கொண்டு வந்த ஐடியா தான் ஸ்டார்லிங்க். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்லிங்கை பற்றி ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் பேசிக்கலாக இந்த ஐடியா எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கம்பெனியோட பிளான் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்டார்லிங்க் அப்படின்னு என்னென்னு கேட்டால், ஸ்டார்லிங்குங்கிறது ஒரு ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸை பூமியோட லோயர் ஆர்பிட். லோயர் ஆர்பிட்னா பூமியில் தரையிலிருந்து 350-2000 கிலோமீட்டர் வரைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்லிங்க் மூலமாக அனுப்பப்படுற சேட்டலைட்ஸ் பூமியிலிருந்து 550 கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை சுற்றி வந்துகிட்டு இருக்கும். ஒரு போர்வை மாதிரி படர்ந்து பூமியை சுற்றி வந்துகிட்டு இருக்கும். ஸ்டார்லிங்கில் பயன்படுத்தப்படுற சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி அதை ஆர்பிட் மோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்பேஸ்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்லிங்கை ரெடி பண்ண ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துக்கு 10 வருஷம் இருக்குது. $10 பில்லியன் வரைக்கும் செலவாயிருக்கு. முதல் முதலாக February 2018 ரெண்டு ப்ரோட்டோடைப்பை அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் May 2019 முதல் செட்டில் ஒரு 60 சேட்டலைட்டை பூமியோட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தினாங்க. எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு இன்டர்நெட் சேவை கொடுக்கறதுக்கு மட்டுமே 800 சேட்டலைட்டுக்கு மேலே தேவைப்படுதுன்னு சொல்கிறார். மொத்தம் 12,000 சேட்டலைட்ஸ் அனுப்புறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்லிங்கோட பிளான். இப்போது June 2020 வரைக்கும் இவங்க 540 சேட்டலைட்டை மொத்தமாக அனுப்பியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி அனுப்புறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்டார்லிங்கோட எய்மே ஒரு பெட்டர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அதாவது லோ காஸ்ட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை கொடுக்கறது தான். இந்த ப்ராஜெக்ட் மூலமாக கிடைக்கிற வருவாயை ஸ்பேஸ்எக்ஸ் தங்களோட மார்ஸ் ப்ரோக்ராமுக்கு பயன்படுத்துறது தான் திட்டம். சரி, இந்த ப்ராஜெக்ட் எந்த வருஷம் பயன்பாட்டுக்கு வரும்னு பார்த்தா, 2020 கடைசியில் அமெரிக்காவோட வடக்கு பகுதிக்கும் கனடாவுக்கும் பீட்டா டெஸ்டிங்காக இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை கொடுக்க போகிறாங்க. சரி, இந்த சேட்டலைட்ஸ் கூட நம்ம ஃபோனை எப்படி கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறோன்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். பட் நம்ம ஃபோனை டைரெக்டாக நம்ம அந்த சேட்டலைட்ஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் எப்படி நம்ம டிஷ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஆண்டனாவை வீட்டுக்கு வெளியில் பொருத்திருக்கணும். அது வானத்தை பார்த்து சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு வெளியில் பொருத்திட்டால் போதும். அந்த ஆண்டனாஸ் சேட்டலைட்ஸ்லேருந்து சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணி நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷனாக கொடுக்கும். நம்ம அதிலிருந்து வைஃபையாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன்ஸை சேட்டலைட்ஸ் கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நம்ம சேட்டலைட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கணும்னா எப்போவும் நம்ம ஃபோன்ஸ் வந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அது சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு வெளியில் இருந்தால் ஓகே, இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம திரும்ப வீட்டுக்கு உள்ளே போகிறப்போ சிக்னல் லாஸ் ஆகும். ஸோ நமக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கட் ஆகும். அதனால் நம்ம டைரெக்டாக சேட்டலைட்டை கனெக்ட் பண்ண முடியாது. சரி, எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கே எந்த கிரிட்டிசிசமும் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டிலேருந்து இந்த ப்ராஜெக்டால் லைட் பொல்யூஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேட்டலைட்ஸ் பூமியை சுற்றி வர எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜியை சோலார் மூலமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த எனர்ஜிக்கு இந்த சேட்டலைட்ஸில் ஒரு சோலார் பேனல் பொருத்தி அது மூலமாக கிடைக்கிற எனர்ஜியை வச்சு இந்த சேட்டலைட்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் பூமியை சுற்றி வர்றப்போ அதோடய சோலார் பேனல்ஸில் சூரிய ஒளி போட்டு அது பூமியை நோக்கி ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பூமியிலிருந்து வானவெளி ஆராய்ச்சி பண்ணுற நிறைய அஸ்ட்ரானமர்ஸ்க்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். November 2019 பிளாங்கோ டெலஸ்கோப் ரெக்கார்ட் பண்ண சிக்னல் லாஸ், அது படம் பிடிச்ச இமேஜில் இருக்கிற 19 கோடுகளை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த கோடுகள் எதனால் வந்துச்சுன்னா, பூமியை சுற்றி வர்ற இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸால் தான். இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸோட ஆயுள் காலம் 5 வருஷம் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, 5 வருஷம் ஆன அப்புறம் ஒன்ஸ் அதோடய லைஃப் டைம் முடிகிறப்போ அது ஸ்பேஸ் டெப்ரி அப்படின்னு சொல்லப்படுற விண்வெளி கழிவுகளாக பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு டிஆர்பிட்டிங்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த சேட்டலைட்ஸு பூமியோட அட்மாஸ்ஃபியரில் வேகமாக நுழைய விடுவாங்க. அந்த மாதிரி வர்றப்போ அதிகமான ஸ்பீடு ஒரு ஹீட் உருவாகி அது எரிஞ்சு சாம்பலாக போயிடும். இந்த ஸ்டார்லிங்க் மூலமாக நிறைய சேட்டலைட்ஸை விண்வெளிக்கு அனுப்பி செவ்வாய் கிரகத்துக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார்லிங்க் மற்றும் ஸ்பேஸ்எக்ஸோட லாங் டேர்ம் பிளான். இந்த ஐடியா யாருக்குமே வரலையா, இவங்களுக்கு யாரும் காம்படிஷன் இல்லையா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இருக்காங்க. 2015 இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண அதே வாரத்தில் வேர்ஜின் குரூப்போட ரிச்சர்ட் பிரான்சன் இதே மாதிரி ஒரு பிளானை அவரும் அனௌன்ஸ் பண்ணார்.
அப்புறம் சாம்சங்கோ இது வரைக்கும் கொஞ்சம் சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அமேசானும் இந்த மாதிரி சேட்டலைட்ஸை விண்வெளிக்கு அனுப்பி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுக்குற பிளானில் இருக்காங்க. துராயா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக துபாயில் சேட்டலைட்ஸ் அனுப்பி டைரெக்டாக அவங்களோட ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களுக்கு சிக்னல் லாஸ் அப்படிங்கிற பிரச்சனை நிறையவே வந்துச்சு. அதனால தான் இந்த டைரெக்டாக ஃபோனை சேட்டலைட் கூட கனெக்ட் பண்ணுற திட்டத்தை கைவிட்டாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் பூமியை ஒரு பூர்வ மாதிரி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கப்போ பூமியிலிருந்து எந்த பகுதிக்கும் ஈஸியாக இந்த சேட்டலைட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு நார்த் ஈஸ்ட் ரீஜன் எடுத்து அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி ஏரியாவில் எடுத்துக்கிட்டால் அங்கே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒரு கேபிள் மூலமாக கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரிமோட் ஏரியாஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, மும்பை மாதிரி மக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்கிற ஏரியாஸில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும். எல்லோரும் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பீடும் கம்மியாகும். அந்த இடத்துலையும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது இப்போது ஸ்பேஸ் எக்ஸில் ஒரு இன்டர்னல் டெஸ்டிங்காக தான் போய்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது இது வரைக்கும் ரிசல்ட்ஸ். நம்ம பப்ளிக்கு அநேகமாக 2022-2023 போல் இந்த வசதி கிடைக்கலாம். இப்போது நம்ம நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸ் லைக் ஏர்டெல் ஜியோ கிட்டேருந்து எப்படி நம்ம மாதம் மாதம் பே பண்ணி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுறப்போ அதே மாதிரி நம்ம ஸ்டார்லிங்கில் பே பண்ணி நம்ம ஃபோனுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம்.